கைஸ் வெல்கம் டு வினூஸ் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பேன்கேக். பேன்கேக் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்ங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. நம்ம பேன்கேக் பார்க்குறதுக்கே வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்குதுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மேப்பிள் சிரப் அதுக்கப்புறம் விப்க்ரீமோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ வந்து யம்மியாக இருக்கும். ஸோ மேப்பிள் சிரப்பும் விப்க்ரீமுக்கும் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என்னோட இன்னொரு வீடியோவில் அதுக்குள்ளே ரெசிபி இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்படி ஒரு வந்து சாஃப்டான பஞ்சு மாதிரி இருக்க பேன்கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பேன்கேக் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மில்க் வந்து 2 கப்ஸ், ஐசிங் சுகர் 1/2 கப், ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இல்லைனா மைதா வந்து 2 கப்ஸ், 3 லார்ஜ் எக்ஸ், 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 100 கிராம்ஸ் பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், சால்டட் பட்டர். அடுத்து வந்து 3 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதுதான் நம்மளுக்கு வந்து பேன்கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸை வந்து எக் யோக்கையும் ஒயிட்டையும் வந்து தனியாக செப்பரேட் பண்ண போகிறேன். நம்ம 3 எக் யோக்கை வந்து ஒயிட்லேருந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, 1/2 கப் ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்து தேவையில்லை, நம்ம ஹேண்ட் பீட்டரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. எக்கும் அந்த ஐசிங் சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிங்க பாருங்கள், அது எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி பார்க்கணும். அதில் நான் இப்போ 100 கிராம்ஸ் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை ஆட் பண்ணுறேன். பட்டரை ஆட் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக பீட் பண்ண வேணாம், ஜென்டிலாக மிக்ஸ், ஸ்லோவாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணோன்னே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து வந்து 2 கப்ஸ் மில்க் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ரொம்ப விஸ்க் பண்ணாதீங்க. இது வந்து 2 கப்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அதையும் ஆட் பண்ணி சிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துங்க ரொம்ப அப்படியே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். பீட்ரு யூஸ் பண்ண தேவையில்லை.
நான் வந்து 2 கப்ஸ் மில்க் சொல்லியிருந்தேன், ஆனால் 2 கப்ஸ் இல்லை, ஒரு 1 3/4 கப் மில்க்கே வந்து இதுக்கு வந்து போதுமானதாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணுற நேரம் மொத்தமாக 2 கப்ஸையும் ஆட் பண்ணிடாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 1 3/4 கப் மில்க்கே வந்து இதுக்கு ஓகேயாக இருந்தது. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த கன்சிஸ்டன்சியில் ஓகே நம்மளுக்கு, அதுவரையும் நம்ம மில்க் ஆட் பண்ணலாம். 2 கப்ஸ் மில்க் சொல்லியிருந்தேன், ஆனால் நான் வந்து 1 3/4 கப் மில்க் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து 3 ஒயிட் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா விஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபோக் யூஸ் பண்ணி விஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எக் பீட்டர் வச்சுருந்தா கூட அதை வச்சு நீங்கள் விஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் விஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த எக் ஒயிட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர வர இப்படி பீட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃபோக் இல்லைன்னா வந்து ஹேண்ட் பீட்டர், எக் பீட்டர் யூஸ் பண்ணி விஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப ஈஸியாக வந்து பீட் பண்ணிடலாம். நம்ம நல்லா வந்து ஒயிட்டை வந்து விஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. எப்பயுமேங்க இந்த பேன் கேக், அதுக்கப்புறம் அந்த வாஃபிள்லாம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி எந்த அளவு வந்து நல்லா வந்திருக்குன்னு. உங்களுக்கு பேட்டரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கும், அது ஏர் பபிள்ஸ் இருக்கும், அப்படி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப ஷைனிங்காக அந்த பேட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேட்டரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பேனில் வந்து நல்லா பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இது உங்களுக்கு வந்து வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராக வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆனவுடனே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னொரு சைடு வந்து ஃப்ளிப் பண்ணி போடுறேன். ஸ்டவ் வந்து மீடியமாகவே வச்சு பண்ணுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு இது பண்ணுங்க, குக் பண்ணுங்க. நம்ம பேன்கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட சூப்பர் சாஃப்ட் ஃப்ளஃபி பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் வினு. பை பை.